இந்தியன் டெக்ஸ்பிரனர்ஸ் ஃபெடரேஷன் ITF, இந்தியாவின் ஆற்றல் வாய்ந்த ஜவுளி தொழில்துறை சங்கங்களில் ஒன்று என்பதுடன், ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான போட்டி முறைகளால் இந்திய ஜவுளித்துறையை உலகளாவிய போட்டியில் ஈடுபடத்தக்கதாக ஆக்குவதே அதன் குறிக்கோள். ITF 510 நிறுவனங்களை அடிப்படை உறுப்பினர்களாகவும், 40,000 கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த வருடாந்திர விற்பனையும் கொண்ட ஒட்டுமொத்த ஜவுளி தயாரிப்பு தொடரமைப்பின் பிரதிநிதியாகவும் உள்ளது. ITF உறுப்பினர்களுக்கு ஆற்றல் அளிக்கும் அதன் பயணத்தில் தயாரிப்பில் உன்னதம் அடையவும், உள்ளூர் மற்றும் உலகளாவிய சந்தைகளில் போட்டியாளர்களாக உருவெடுக்கவும் பல திட்டங்களை துவக்கியுள்ளது. ITF டுட்டோரியல் வீடியோக்கள் ஷாப் ஃப்ளோரில் சிறந்த நடைமுறைகளுக்காக ITF-இன் தொழில்முறை வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட பயிற்சி வீடியோக்கள், ரிங் ஃப்ரேம் ஆபரேட்டருக்காக உருவாக்கப்பட்ட ட்ரைனிங் வீடியோவை இப்பொழுது நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஷிப்ட் ஆரம்பிப்பதற்கு 20 நிமிடம் முன்பாக வேலைக்கு வர வேண்டும். ஷிப்டுக்கு வரும்போது யூனிஃபார்ம் அல்லது அனுமதிக்கப்பட்ட ஆடைகளுடன் மட்டுமே வர வேண்டும். ஷிப்டுக்கு வரும்போது மாஸ்க், கேப், ஏப்ரன் அல்லது இடுப்பு பை போட்டு கொண்டு வர வேண்டும். ஆலைக்குள் பணிபுரியும் போது பாதுகாப்பு காரணம் கருதி கட்டாயம் செயின், வளையல், மோதிரம் போட்டுக் கொண்டு வரக்கூடாது. முந்தைய ஷிப்ட் ஆபரேட்டரிடம் மெஷினில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். டிபார்ட்மெண்ட் சுத்தமாக உள்ளதா என்று பார்த்து ஷிப்ட் வாங்கிக் கொள்ள வேண்டும். மெஷினுக்கு அடியில் மற்றும் மெஷினுக்கு மேல் பம்பு, கெண்டை மற்றும் ஏதேனும் பொருட்கள் இருந்தால் உடனே எடுக்க வேண்டும். OHTC நாசில் சரியான இடத்தில் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். OHTC நிறுத்தியிருந்தால் அல்லது நிறுத்த வேண்டியிருந்தால் மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். தனக்கு ஒதுக்கப்பட்ட மெஷினை சுற்றி பார்த்து டிஸ்பிளே போர்டில் உள்ள கவுண்ட், பாபின் கலர் மற்றும் பம்ப் கலர் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பணிநேர துவக்கத்தில் ஏதேனும் பணிநேர கூட்டங்கள் இருந்தால் எல்லா அறிவுரைகளையும் கவனமாக கேட்டு, ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது தெளிவு தேவைகளோ இருந்தால் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். மெஷினில் ஏதாவது தேவையில்லாத சத்தம் வந்தால் உடனே மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். மெஷின் ஓடிக்கொண்டிருக்கிற போது கருகுகிற வாசனை வந்தால் உடனே மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். சைடு பார்க்கிற மெஷினில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். ஐடில் ஸ்பிண்டில் இருந்தால் உடனே சரி செய்து ஓட்ட வேண்டும். மெயின்டெனன்ஸ் ஐடில் இருந்தால் உடனே ஃபிட்டரிடம் சொல்லி சரி செய்து ஓட்ட வேண்டும். சைடு பார்க்கும் பொழுது நூலில் ஏதாவது பிரச்சனை, சிங்கிள் நூல், டபுள் நூல் அல்லது கட்டியாக வந்தால் உடனே மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். ரோவிங் பாபின் மாற்றும் பொழுது கவுண்ட், பாபின் கலர் பார்த்து மாட்ட வேண்டும். ரோவிங் பாபின் மாற்றும் பொழுது ரோவிங் பேஸ்டை கம்மியாக கட் செய்ய வேண்டும் மற்றும் பாபின் போடி முடியும் பொழுது கடைசி லேயரை கட் பண்ணக்கூடாது, கடைசி வரை ஓட்ட வேண்டும். ரோவிங் பாபின் மாற்றியவுடன் ரோவிங்கை தனியாக டப்பாவில் போட வேண்டும். ஆட்டோமேட்டிக் ரோவிங் பாபின் மாற்றும் முறை இருந்தால் காலி பம்பை சரியாக மாட்ட வேண்டும். அடாஸ்ட் ரோவிங் பாபின் இருந்தால் தனியாக வைக்க வேண்டும். ரோவிங் பாபின் மாற்றும் பொழுது கிரில் ராட், கிரில் பாபின் ஹோல்டர் ஆகியவற்றை சுத்தம் செய்துவிட்டு மாற்ற வேண்டும். ரோவிங் பாபின் மாற்றும் பொழுது கிராஸ் ரோவிங் இருக்கக்கூடாது. காலி ரோவிங் பாபின் டிராப்டிங் ஜோன் மேல் வைக்கக்கூடாது. ஸ்பேர் பாபின் ஹோல்டரில் மாட்ட வேண்டும். டாப் ஆம் ஹேண்டில் தூக்கி இருக்காமல் அழுத்தி இருக்க வேண்டும். ஆபரேட்டர் கிராடலினுள் பஞ்சு வைத்து ஓட்டக்கூடாது. டாப் ரோல்கள், முன்னாடி ரோல், பின்னாடி ரோல் மாற்றி போடக்கூடாது. ஸ்பேசர் இல்லாமல் ஓட்டக்கூடாது.
ஸ்பேசர் கலர் மாற்றி போட்டு ஓட்டக்கூடாது. டாப் ரோலர், பாட்டம் ஏப்ரன் மற்றும் டாப் ஏப்ரன் டேமேஜ் ஆகி இருந்தால் உடனே மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். டாப் ஏப்ரன் மற்றும் பாட்டம் ஏப்ரன் சரியாக ஓடுகிறதா என பார்க்க வேண்டும். டிராப்டிங் ஜோன் ஏரியா எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். டிராப்டிங் ஜோன் ஏரியாவில் பஞ்சு இருந்தால் சுத்தம் செய்துவிட்டு இழை கட்ட வேண்டும். காம்பாக்ட் ஃப்ரேமில் நூல் சரியாக ஸ்லாட்டுக்கு மேல் ஓடுகிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். காம்பாக்ட் ஏப்ரன் மற்றும் எலை டியூப் பஞ்சு இருந்தால் சுத்தம் செய்துவிட்டு இழை கட்ட வேண்டும். ரோலர் நெக்கில் பஞ்சு இருந்தால் கிளீன் செய்துவிட்டு இழை கட்ட வேண்டும். பாட்டம் ஏப்ரன் இல்லாமல் இழை கட்டக்கூடாது. நியூமாஃபில் சக்ஷன் டியூபில் பஞ்சு சோக்காகி இருந்தால் எடுத்துவிட்டு இழை கட்ட வேண்டும். நியூமாஃபில் பைப்பை சரியாக மாட்ட வேண்டும். டேமேஜ் ஆன பம்பை உபயோகப்படுத்தக்கூடாது. காப்ஸில் நூல் எடுக்கும் பொழுது பிரேக்கை பிடித்துத்தான் நூல் எடுக்க வேண்டும். கெண்டை வெளியே எடுக்கும் பொழுது SSM சென்சார் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இழை கட்டும் போது டிராவலரில் பஞ்சு இருந்தால் எடுத்துவிட்டு இழை கட்ட வேண்டும். டிராவலர் கிளியர் செட்டிங்கை மாற்றக்கூடாது. இழை கட்டும் போது ஒவ்வொரு தடவையும் கிளியரர் ரோலர் கிளீன் செய்துவிட்டு இழை கட்ட வேண்டும். இழை பீசிங் செய்யும் பொழுது 1/4 இன்ச் மட்டுமே இருக்க வேண்டும். டபுள் கேட்டிங் மற்றும் ஓவர் கேட்டிங் பண்ணக்கூடாது. இழை கட்டும் போது கெண்டையை வெளியே எடுத்து கட்டக்கூடாது. இழை கட்டும் பொழுது கெண்டை ஸ்டாண்டிலில் அடிவரைக்கும் நன்கு அழுத்த வேண்டும். ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒரு முறை நியூமோஃபில் வேஸ்ட் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். நியூமோஃபில் வேஸ்ட் மிக்சிங் வாரியாக அதற்குரிய பெட்டியில் போட வேண்டும். நியூமோஃபில் வேஸ்ட், ரோவிங் வேஸ்ட் மற்றும் யான் வேஸ்டை தரையில் போடக்கூடாது. ஏப்ரனில் உள்ள பையில் வேஸ்ட் தனித்தனியாக போட வேண்டும். OHTC எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரியிடம் தெரிவிக்காமல் நிறுத்தக்கூடாது. OHTC உள்ள நாசிலில் பஞ்சு வைத்து அடைக்கக்கூடாது. ஸ்பிண்டில் டேப் கட்டாகி இருந்தாலோ, டேமேஜ் ஆகி இருந்தாலோ அல்லது ஸ்பிண்டில் மேல் ஏறி ஓடினாலோ உடனே மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். டிராவலர் ஷிப்டுக்கு வந்தவுடன் வாங்கிக் கொள்ள வேண்டும். தரையில் உள்ள டிராவலர் எடுத்து போடக்கூடாது. ஆட்டோ டாஃப் மிஷினில் டாஃப் வந்தவுடன் அனைத்து கெண்டைகளும் எடுத்துவிட்டதா என்று பார்க்க வேண்டும். ஆட்டோ டாஃப் மிஷினில் டாஃப் வந்து கெண்டைகள் அனைத்தும் எடுத்தவுடன் காலி பம்பு அனைத்து ஸ்பிண்டல்களிலும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மெஷினில் உள்ள பாகங்கள் ஏதேனும் இல்லாமல் இருந்தாலோ, டேமேஜ் ஆகி இருந்தாலோ உடனே மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். ஆபரேட்டர் மெஷினில் எக்காரணத்தை கொண்டும் ஸ்பீட் மாற்றக்கூடாது மற்றும் குறைவான வேகத்தில் ஓட்டக்கூடாது. ஆபரேட்டர் டிஸ்பிளேயில் எக்காரணத்தை கொண்டும் செட்டிங்ஸை மாற்றக்கூடாது. சாப்பாடு ரிலீவிங் செய்யும் போது மேலதிகாரி சொன்னவுடன் போக வேண்டும். ஆபரேட்டர் மேலதிகாரி அனுமதி இல்லாமல் மிஷினை விட்டு வெளியே போகக்கூடாது. ரெஸ்ட் ரூம் மற்றும் டீ சாப்பிட செல்லும் பொழுது மாற்று ஆபரேட்டர் வந்தவுடன் செல்ல வேண்டும். சைடு பார்க்கும் பொழுது தேவையில்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்லக்கூடாது. தேவையில்லாத எந்த இடத்திலும் நேரத்தை செலவிடக்கூடாது. மெயின்டெனன்ஸ் வேலை அல்லது வேறு ஏதாவது வேலைக்காக மிஷின் நிறுத்தியிருந்தால் உடனே மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். மிஷின் நின்றிருந்தால் மேலதிகாரி கூறும் வேறு வேலைகளை செய்ய வேண்டும். அதிக நேரம் இயந்திரத்தை நிறுத்த வேண்டியிருக்கும் பொழுது டாப் ஆமை அழுத்தமில்லாது விடுவித்து வைத்திருக்க வேண்டும். ஷிப்ட் முடிந்தவுடன் அடுத்த ஷிப்ட் ஆபரேட்டரிடம் ஏதாவது மாற்றம் இருந்தால் மற்றும் மெஷினில் ஏதாவது வேலை செய்திருந்தால் தெரிவித்துவிட்டுத்தான் வெளியேற வேண்டும். ஏதாவது கவுண்ட் மாற்றியிருந்தால் பாபின் கலர், பம்ப் கலர், டிராவலர் நம்பர் என்ன என்பதை தெரிந்து கொண்டு மாற்ற வேண்டும். அடுத்த ஷிப்ட் ஆபரேட்டரிடம் தெரிவிக்க வேண்டும். ஆட்டோ டாஃப் ரிங் ஃப்ரேம்
கெண்டையின் அளவு பம்பின் மேலே இருந்து 20 மில்லிமீட்டர் அளவு இருக்கும் பொழுது டாப் எடுக்கப்பட வேண்டும். கிரிப்பர் அனைத்தும் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். டாப் வரும்பொழுது கெண்டை அனைத்தும் வெளியே எடுத்து விட்டதா என்று பார்க்க வேண்டும். ஆட்டோ டாப் மெஷினில் வேலை செய்யும் பொழுது ஏதாவது அசம்பாவிதம் மற்றும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மெஷினை நிறுத்த ரோப்பை பயன்படுத்த வேண்டும். டாப் வந்தவுடன் ஆட்டோ டாப் வேலை செய்யும் பொழுது மெஷினில் யாரும் கை வைத்து வேலை செய்யக்கூடாது. ஆபரேட்டர் இழை கட்டும் போது பிரேக் பிடிக்காமல் இழை கட்டக்கூடாது. டாப் வரும்போது எந்த வண்டியும் செல்லக்கூடாது. ரிங் ஃப்ரேம் சிங்கிள் ஸ்பிண்டில் மானிட்டரிங் சிஸ்டம். ஒவ்வொரு ஸ்பிண்டிலுக்கும் லைட் மாட்டியிருப்பதால் இழை கட்டுவதற்கு எங்கு லைட் எரிகிறதோ அங்கு போய் இழை கட்டினால் போதும். ரவுண்ட் அடிக்க வேண்டிய தேவையில்லை. ஷிப்டுக்கு வந்தவுடன் சிங்கிள் மானிட்டரிங் சிஸ்டத்தில் நமது பெயர் பதிவு செய்துவிட வேண்டும். அதனால் நமது பெயரில் ரிப்போர்ட் டிஸ்பிளேயில் வரும். SSM சென்சார் எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். SSM சென்சார் ஏதாவது டேமேஜ் ஆகி உள்ளதா என்று பார்க்க வேண்டும். ஆபரேட்டர் டிஸ்பிளேயில் பிரேக்ஸ், ரோக், ஸ்பிண்டில், டேப் ஸ்லிப், ஐடில்ஸ் போன்றவற்றை அடிக்கடி பார்க்க வேண்டும். ஆபரேட்டர் லைட் பார்த்து இழை கட்டினால் வேஸ்ட் குறைக்கலாம். ஆபரேட்டர் மிஷினில் உள்ள SSM சென்சாரில் லூஸ் வயர் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். ரோவிங் ஸ்டாப் மோஷன் இருந்தால் அதை பார்த்து கவனமாக உபயோகப்படுத்த வேண்டும். ஆபரேட்டர் லைட் பார்த்து இழை கூட்டினால் EM குறைக்கலாம். ஆபரேட்டர்கள் தினமும் ஷிப்ட் முடிந்தவுடன் புரொடக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்க வேண்டும். புரொடக்ஷன் அதிகம் எடுக்க வேண்டும். நிர்வாகம் உற்பத்தி எவ்வளவு என்று அளவு வைத்திருக்கும். அதன்படி உற்பத்தி இருக்கிறதா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும்.